அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் இடங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 3.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் கதிரவன். சென்னை, கோவை, கரூர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கோவை கோல்டு வின்ஸ் பகுதியில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான செந்தில் கார்த்திகின் இல்லத்திலும் மூன்றாவது நாளாக சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள செந்தில் பாலாஜியின் நண்பர் அரவிந்தர் என்பவர் வசிக்கும் பிரிக்கால் அடுக்குமாடி குடியிருப்பிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சௌரிபாளையம் பகுதியில் உள்ள அரவிந்த் அலுவலகத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையிலும் அபிராம்புர பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரின் வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி தொண்டாமூற்று பகுதியில் அரவிந்தின் மனைவி காயத்ரி வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மூன்றாவது நாளாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அவர்களது வீடுகளில் தொடர்புடைய வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 3.5 கோடி ரூபாய் கணக்கில் காட்டாத வருமானத்துக்கு காட்டாத பணம் ரொக்கப்பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முறையாக கணக்கில் காட்டப்படாத வருமானம் தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பென் டிரைவுகள் அது தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த வருமான வரித்துறை சோதனையானது தொடரும் என்றும் சோதனைக்கு பிறகு முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்கள்ல மூன்றாவது நாளாக இந்த சோதனைகள் தொடர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 3 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் முறையாக கணக்கில் காட்டப்படாத வருமானம் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் அதாவது எலக்ட்ரிக் ஆவணங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் இந்த சோதனை தொடரும் என்றும் சோதனைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.